சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி தன்னுடைய வாழ்நாள் காலமெல்லாம் இந்த பகுதி மக்களுக்காகவும் நம்முடைய தொகுதி மேம்பாட்டுக்காகவும் அவர் அயராது உழைத்தார்கள். இப்பொழுதும் நான் நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் என்றால் எப்படி என் தந்தை இங்கு பணியாற்றினாரோ அதே போல நானும் உண்மையாக உத்தமமாக உங்களுக்கு நான் நிச்சயம் பணியாற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பகுதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொகுதி மேம்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் குரல் கொடுத்து உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரும் எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் சரி, இல்லை திட்டமாக இருந்தாலும் சரி, அதை எந்த லஞ்சமோ ஊழலோ இல்லாமல் நேரடியாக நான் பெற்று தருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். முதியோர் பென்ஷன் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அதே போல நம்முடைய பகுதியில் உள்ள சாலை வசதிகளோ மின் விளக்கு வசதிகளோ அதே போல குடித நீர் பிரச்சனையோ போக்குவரத்து பிரச்சனைகளோ இது அனைத்தையும் உங்களோடு இருந்து நான் தீர்த்து வைப்பேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்க்கலாம். நான் உங்களோடு இருந்து நம்முடைய தொகுதியின் மேம்பாட்டுக்காக உழைப்பேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதே போல நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து 15 வருஷமா அவர் எம்எல்ஏயா இருக்காரு, 3 தடவை அமைச்சரா இருந்தாரு. நம்முடைய தொகுதிக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இத்தனை வருஷமா இருந்து இவ்வளவு வாய்ப்பையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து நம்முடைய பகுதிக்கும் நம்முடைய மக்களுக்கும் என்ன செய்தார் என்று நாம் சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அவருடைய ஆசையுடன் நிச்சயமாக நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தையும் நான் செய்து தருவேன் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் நம்முடைய மாணவர்களுக்கு 25 மாணவர்களுக்கு வருடத்திற்கு 25 மாணவர்களை நான் இலவசமாக படிக்க வைப்பேன் என்றும் நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். அவர்களின் எந்த கல்வி கட்டணமோ விடுதி கட்டணமோ இல்லை உணவு கட்டணமோ இல்லாமல் அவங்களை இலவசமாக படிக்க வைத்து அவருடைய குடும்பம் வளர்ச்சி பெற நான் நிச்சயம் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி சொல்லுகிறேன். இந்த பகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் அது வந்து விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களோடு இருந்து நான் அதை தீர்த்து வைப்பேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய கோரிக்கை எல்லாம் என்னுடைய அன்பான தாழ்மையான கோரிக்கை, நீங்கள் அனைவரும் ஏப்ரல் 6ஆம் தேதி கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. அதே போல நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானவுடன் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். குடிநீர் பிரச்சனைக்கும் சாலை பிரச்சனைக்கும் ரேஷன் கார்டு பிரச்சனைக்கும் குரல் கோரிக்கை வைக்கிறார்கள். எப்படி ஒரு அவலமான ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எப்படி ஒரு அவலமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது சட்டமன்ற வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கிறோம். 2006இல் இதே ஸ்ரீவைகுண்டத்தில் தந்தை எம்எல்ஏவாக இருந்தார்கள். அவரது இழந்த பொழுதும் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இலவச கல்வி வழங்கினார்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதே போல் இன்னும் அதிகமாக 20 மாணவர்களுக்கு இலவச கல்வி இந்த வருடத்திலிருந்து நான் எம்எல்ஏவாக ஆனால் கட்டாயமாக கொடுப்பேன் என்று நான் உறுதிமொழி கொள்கிறேன். அதே போல் இங்கிருக்கும் நீர் ஆதாரங்களை பெருக்கும் வகையிலும் ரோடு கட்டமைப்பு வேலைகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. 10 வருடமாக எந்த செயலும் செய்யவில்லை, அதற்காக கவனம் செலுத்தவில்லை, சரியாக பேருந்துகள் விடுவதில்லை, கல்வி தரங்கள் கல்வி நிலையங்கள் இன்னும் அதிகரிக்கவில்லை. ஸோ இதெல்லாம் ஸோ எஜுகேஷன், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் விவசாயிகளுக்கான கட்டமைப்பு, அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்படவில்லை, நீர் ஆதாரங்களை பெருக்கும். ஸோ இதிலெல்லாம் கட்டாயமாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதையே நாங்கள் வந்து பிரச்சாரமாக கொண்டு செல்கிறோம். வெற்றி பெற்றால் அந்த வேட்பாளர் வெளியூர் சென்று விடுவார் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் பொதுமக்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை, நான் வந்து இது 2006இல் அப்பாவுக்கும் அதை தான் சொன்னாங்க. ஆனால்
அவர் வந்து எம்எல்ஏ இருந்த வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்காக அவர் அயராது உழைத்தார் அது இங்கே ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதே அன்பையும் பாசத்தையும் தான் இன்று என்னோடும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்